Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம லஞ்ச் காம் போல வந்து நம்ம நம்மளோட ஸ்டமக் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்தியான பச்சை சுண்டக்காவை வச்சு ஒரு காரக்குழம்பு அதுக்கு சைடிஷா வந்து இன்னைக்கு வாழைத்தண்டு பொரியல் இது ரெண்டும் தான் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்ன்றத வீடியோல பார்க்கலாம் வாங்க. முதல்ல குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயத்தை தட்டி எடுத்து வச்சிரலாம். அதுக்கு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிற இந்த பச்சை சுண்டக்காவை சேர்த்து அதை வந்து ஒரு பாதியா வந்து உடைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து தட்டிர கூடாது. சும்மா லைட்டாக ஒரு தட்டு தட்டி அதில் இருக்கிற விதை மட்டும் லேசாக வந்ததுக்கப்புறம் அதை இன்னொரு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ பொரியலுக்கு வந்து வாழைத்தண்டு தான் இன்றைக்கி செய்கிறதுனால அதையும் நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சாச்சு. இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஒரு வானலி அடுப்பில் வச்சு இந்த காரக்குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு 10 வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இடித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் அது கூட ஒரு 4 பல் பூண்டு இது எல்லாத்தையும் வெங்காயத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியும் போட்டு வதக்கிட்டு இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற இந்த பச்சை சுண்டக்காவை சேர்த்துக்கலாம். சுண்டக்காவை சேர்த்து நல்லா எண்ணெயில் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் குழம்புக்கு நான் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அது கூட ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் ஊற்றி குழம்புக்கு தேவையான அளவு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். எல்லாம் இப்போ நல்லா கலந்து விட்டு இப்போ குழம்பு கொதிக்கட்டும். கொஞ்சம் நேரம் நம்ம அதுக்குள்ளார தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த தேங்காய் அரைக்கிறதுக்கு வந்து ஒரு 4 பீஸ் தேங்காயும் அது கூட ஒரு 4 பல் பூண்டு 4 சின்ன வெங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் மிளகு இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் வாழைத்தண்டு பொரியலுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகுளுத்த பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயமும் காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வாழைத்தண்டை சேர்த்து அதையும் நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு இப்போது ஒரு பிஞ்சு மஞ்சத்தூளும் அது கூட ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்டு இப்போ இந்த காய் வேகிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணி தெளித்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு அப்படியே அடுப்பை சிம்லேயே வச்சிடலாம். காய் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் குழம்பு வந்து நம்ம போட்ட மசாலாலாம் வந்து பச்சை வாசனை போய் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காவை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குழம்பு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் கழித்து குழம்பு பார்க்கலாம். இந்த பக்கம் சிம்மில் வச்சுட்டு வந்து வாழைத்தண்டு வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு எடுத்து பார்த்தா 3/4 பாதம் வெந்திருக்குது. இந்த டைமில் வந்து நான் வேக வச்ச துவரம்பருப்பு ஒரு கரண்டி எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். பருப்பு வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா அப்படியே கூட செய்யலாம். அது ஒன்றும் இது கிடையாது. நல்லா தான் இருக்கும் காய். இப்போ பருப்பை சேர்த்துட்டு ஒருத்தரும் நல்லா கலந்து கொடுத்து திருப்பி மூடி போட்டு கொஞ்சம் நேரம் காய் வேகட்டும். அடுப்பை சிம்லேயே வச்சுருங்க. இந்த பக்கம் நம்ம ஊற்றின தேங்காய் பேஸ்ட்டெல்லாம் நல்லா கொதிச்சு இப்போ பாருங்க குழம்பு கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் இதுவுமே நல்லா குழம்பு வந்து அடுப்பை நல்லா சிம் பண்ணி வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் காய்க்கு நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காவை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்து இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா இளந்தண்டாக இருக்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வாழைத்தண்டு. இப்போது 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த பக்கம் குழம்பு பாருங்க நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம மேலே கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். உங்களுக்கு இந்த டைமில் வேணும்னா ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெல்லம் சேர்க்கலை. வெல்லமும் ஆப்ஷனல் தான். பிடிச்சிருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த பச்சை சுண்டக்காய் நம்ம வயிற்று பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது. இது அஜீரண கோளாறுக்கு, இல்லை வயிற்றில் பூச்சி இருந்தாலோ, இல்லை குடல் புண்ணு, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த பச்சை சுண்டக்காய் ரொம்ப நல்லது. அதோட இந்த வாழைத்தண்டு கிட்னியில் கல் இருக்கிறவங்களுக்கு, யூரினரி இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் காம்போ தான் பச்சை சுண்டக்காய் காரக்குழம்பும் அது கூட வாழைத்தண்டு பொரியல் அப்பளம். நீங்களும் இந்த லஞ்ச் காம்போ வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோவில் பார்த்த இந்த 2 ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.